அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கற்பது தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதன் அவர்கள் தமிழர் காசியல் என்கின்ற தம்முடைய நூலின் வழியாக காசு பற்றிய சில கருத்துக்களை கூற இருக்கின்றார். அதாவது அந்த காசினுடைய பெயர் என்ன, அது எப்போது வெளியிடப்பட்டது, எந்த ஊரில் வெளியிடப்பட்டது, அதே சமயத்தில் இந்த காசு இப்பொழுது எங்க இடத்தில் இருக்கின்றது, அதனை பாதுகாத்து வைத்திருக்கின்றவர்கள் யார், அதற்கான சான்று என்ன என்பது குறித்த தகவல்களை தம்முடைய இந்த நூலின் மூலமாக வழங்குகின்றார். சரிங்களா, வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கப்பா, கல்வெட்டுகள்ல காசுகளை பற்றிய குறிப்புகள், அதாவது அந்த காசுடைய பெயர் என்ன, எந்த ஊரில் வெளியிடப்பட்டது, எந்த ஆண்டு, அது எந்த நூலில் வெளியிடப்பட்டது, அதே மாதிரி அந்த காசை வைத்திருக்கின்றது அல்லவா, இந்த மாதிரி தொல்லியல் அலுவலகத்துல. அப்ப அந்த காசினுடைய எண் ஒரு வரிசை எண் கொடுத்துதான் எடுத்து நிற்பாங்க. அந்த காசினை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அந்த எண்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனப்பா. சரிங்களா, இப்ப முதலாவதாக காசு என்கிற பெயரிலேயே சுற்றுலா பகுதியில் வெளியிடப்பட்டிருக்கிறது 850, அதாவது கிபி 850. கேஇ கேடோ அப்படின்னாக்கோ தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 12, இது பற்றிய குறிப்பு இருக்கின்றது. சரிங்களா, அடுத்து கிருஷ்ண கட்சா என்கின்ற காசு ராமநாதபுரத்தில் கிபி 868 இ கே ஆ அ, அதாவது இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கை என்கின்ற அந்த நூலில் இந்த காசு பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காசினுடைய எண் இது, பாதுகாத்து வைத்திருப்பார்களோ அதனை வரிசை எண் இது. அடுத்து தினாரா என்கின்ற காசு ராமநாதபுரத்தில் கிபி 872, காணம் செங்கை எம்ஜிஆர் என்கின்ற அதாவது மாவட்டத்தை அந்த ஊர்ல செங்கை அப்படின்னாக்க செங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா கிபி 887. அடுத்து அக்கம் தஞ்சாவூரில் கிபி 912, கருங்காசு தஞ்சாவூரில் 970, காசு மீண்டும் தஞ்சாவூரில் கிபி 970, ஈழக்காசு தென்னாற்காடு மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, அடுத்து ராஜராஜன் காசு செங்கை எஞ்சியர் 1041, ராஜேந்திர சோழன் காசு தஞ்சாவூரில் 1044, அச்சு என்கின்ற காசு திருநெல்வேலியில் 1046, மதுராந்தக தேவன் மாடை. பாருங்க, காசுகள் பெயர் மாறி மாறி வருவாங்க. செங்கை எம்ஜிஆர் 1063. சரிங்களா, நீங்க அடுத்ததாக குற்றியப்பள்ளம் மாடை திருச்சிராப்பள்ளியில் கிபி 1080, ராஜேந்திர சோழன் மாடை திருச்சிராப்பள்ளியில் 1080. முன்னாள் காசு திருச்சிராப்பள்ளியில் 11ஆம் நூற்றாண்டு, மதுராந்தகன் மாடை தஞ்சாவூர் கிபி 1116, சிரமம் செங்கை எம்ஜிஆரில் கிபி 1123, ஆணை அச்சு என்கிற அந்த காசினுடைய பெயர் திருநெல்வேலியில் 1148, கண்டகோபாலன் மாடை செங்கை எம்ஜிஆர் 1181, கண்டகோபாலன் புது மாடை செங்கை எம்ஜிஆரில் 1184, ஆணை அச்சு அது திருச்சிராப்பள்ளியில் 1198, புதிய பல புது மாடை செங்கை எம்ஜிஆரில் 1199, புதுக்காசு செங்கை எம்ஜிஆரில் 1201, கிரமம் என்கின்ற காசு திருநெல்வேலியில் 1204, செம்பாதி அச்சு திருநெல்வேலியில் 1221, பழங்காசு செங்கை எம்ஜிஆரில் 1231, புஜப்பல மாலை செங்கை எம்ஜிஆர் 1231. சரிங்களா, ஆணை அச்சு ஸ்ரீ அச்சி வளம் சலாகை அச்சு, அது அந்த காசு பார்த்தீங்கன்னா செங்கை எம்ஜிஆர் கிபி 1234, பழமும் முதலான அச்சு ராமநாதபுரம் 1236, புதுப்பொன் அச்சு கன்னியாகுமரியில் 1245, பழஞ்சலாகை அச்சு கோவையில் 1247, தர்மபாலன் புலிகை திருநெல்வேலியில் 1257,
கண்டகோபாலன் வாசிபடா திருமாலை மணற்காடு மாவட்டம் 1259 நெல்லூர் மாலை சென்ற எம்ஜிஆரில் 1263 பெருமாள் ராசிப்பணம் அதுவும் சென்ற எம்ஜிஆரில் 1263 கண்டகோபாலன் பழமாலை மணற்காடு 1278 புதுப்பிள்ளை ராமநாதபுரத்தில் 1283 வராகன் ராமநாதபுரத்தில் 1283 வீர பஞ்சரன் காது ராமநாதபுரத்தில் கிபி 13ஆம் நூற்றாண்டு திரு எட்டி பழம் செலாகை அச்சு அது கோவையில் அதேதான் 13ஆம் நூற்றாண்டு சரிங்களா. அடுத்து செழியன் காது ராமநாதபுரத்தில் 13ஆம் நூற்றாண்டு அடுத்ததாக தலைக்காசு தஞ்சாவூர் கிபி 13ஆம் நூற்றாண்டு புளிகை பணம் திருநெல்வேலி கிபி 13ஆம் நூற்றாண்டு ராஜீவராசன் புளிகை ராமநாதபுரம் 1320 வீரசம்பன் புளிகை தென்னாற்காடு மாவட்டம் 1370 ராசிப்பாளையன் பணம் கோவையில் 14ஆம் நூற்றாண்டு ராசிப்பாளையன் புள்ளி பணம் கோவையில் 16ஆம் நூற்றாண்டு ராசகோபாலன் சக்கரம் அது பார்த்தீங்கன்னா பொன்னால் செய்யப்பட்டது தஞ்சாவூரில் 1758 ஆக பார்த்தீங்கன்னா நடந்த காசிநாதன் அவர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்ற இந்த காசினுடைய பெயர் என்ன எந்த ஊரில் வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு அவர் இப்போது இருக்கின்ற இடம் எது அவற்றை யார் வெளியிட்டது என்கின்ற குறிப்பினையெல்லாம் இந்த வாயிலாக நமக்கு தெரிவிக்கின்றார். ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா இந்த காசினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய பெயர்களையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களாப்பா. இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் வீட்டை இணைத்துட்டு அவற்றையும் எடுத்துப்படுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.